ஜி ஏழில் கனெக்ட் ஆகிடுச்சு. இது ரெக்கார்டிங் போட்டுக்கோங்க ஜி. தனுஷ் கம்ப்ளைண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சார் அப்படியே நில்லுங்க சார். நின்று எல்லாம் போடு, எல்லாம் போடு. ஆதார் ஐடி என்ன? உள்ளே போகிறீங்க, உள்ளே போகிறீங்க. அவருக்கு அஸ்வராஜா மயன் கிடையாது. அதுக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தேன். கேஸ் போட்டால் அது வந்து அவங்க வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. போலி ஆவணங்கள் தயார் பண்ணி, போலி ஆவணங்கள் அவர் தாக்கல் பண்ண பூரா போலி ஆவணங்கள், நான் கொடுத்த பூரா ஒரிஜினல் ஆவணங்கள். பையன் என் பையன், அதனால் வந்து வந்து திருப்ப இது புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பெட்டிஷன் கொடுக்குறக்காக வந்திருக்கேன். கடைசி வரைக்கும், அதாவது வந்து என் பையனை கடைசி வரைக்கும் மீட்க வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என் பையன் எங்களை தேடி வரணும். உன் அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, எனக்கு முடியலை, வயசான காலத்தில் எங்களை தேடி வரணும். அவர் கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை சுற்றி இருக்க கூட்டம் வர எங்களை நெருங்க விடாமல், எங்களை கூட பேச விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆவணங்கள் போலின்னு அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து முத கஸ்தூரிராஜாங்கிறது, அப்புறம் கிருஷ்ணமூர்த்தின்னு வருது, வெங்கடேஸ்வரம்னு வருது, அப்புறம் கே ஏ ராஜான்னு வருது. எங்களுடைய ரெக்கார்டு பூரா, எங்கள் ஆவணங்கள் பூரா கரெக்டாக இருக்கு. வயசு டேட்டா பொறுத்து எல்லாமே வித்தியாசப்படுது. டேட்டா பொறுத்து எல்லாமே வித்தியாசப்படுது. எங்கள் டேட்டா பொறுத்து கரெக்டாக இருக்கு. நடவடிக்கை எடுக்கணும்னு புதூர் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். நடிகர் தனுஷ் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து கலைச்செல்வன். அவருடைய பெற்றோர் வந்து கதிரேசன் மீனாட்சி. அவருடைய கதிரேசன் மீனாட்சி வந்து ஏற்கனவே மகன் பேரில் வந்து மகனிடம் வந்து ஜீவனாம்சம் கேட்டு மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை வந்து ரத்து பண்ண வேண்டும் என்று தனுஷ் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அந்த வழக்கில் வந்து அனைத்துமே போலி ஆவணங்களை தாக்கல் பண்ணினார். குறிப்பாக பர்த் சர்டிஃபிகேட், அதாவது மெட்ராஸ் சிட்டி கார்பரேஷனில் இருந்து புறப்பட்டதாக கூறி ஒரு போலியாக தயாரிக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட்டை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அந்த அதில் வந்து எக்மோர் விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் பிறந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் விசாரித்ததில் எக்மோர் சில்ட்ரன் ஆஸ்பத்திரியில் அந்த தேதியில் இப்படி ஒரு ஆள் பிறக்கவே இல்லை. இந்த பெற்றோருக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு குழந்தையே பிறக்கலை அன்னைக்கு. அதனால் அதே மாதிரி மெட்ராஸ் சிட்டி கார்பரேஷனில் விசாரித்த வேளையில் நெட்டில் பார்க்க சொன்னாங்க. நெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது. இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட கிடையாது. அதனால் முழுக்க முழுக்க இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து போலியாக தயாரிக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட். இந்த போலியான பர்த் சர்டிஃபிகேட் தயார் பண்ணியிருக்காங்க. அதே போல் போலியான பள்ளிக்கூட சான்றிதழ், மாற்று சான்றிதழ் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த போலியான பள்ளிக்கூட சான்றிதழில் தனுஷுடைய பெயர் வெங்கடேச பிரபு என்றும், அந்த வெங்கடேச பிரபு ஆதி திராவிடர் ஷெடியூல் காஸ்ட் சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த வழக்கில் சொல்லக்கூடிய இவர் கதிரேசன் வந்து வீரகோடி வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். தனுஷும் வீரகோடி வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய பள்ளிக்கூட சான்றிதழில் வந்து ஆதி திராவிடர் எஸ்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த வழக்கில் சொல்லக்கூடிய பெற்றோர் என்று சொல்லக்கூடிய கஸ்தூர் ராஜா வந்து இது நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர். நாயக்கர் சமுதாயம் தான் பேக்வேர்டு கம்யூனிட்டி. பேக்வேர்டு கம்யூனிட்டி என்று நாயக்கர் சமுதாயம் இல்லாமல் பெற்றோருடைய
சமுதாய கம்யூனிட்டி இல்லாமல் இப்போ ஆதி திராவிடர் எஸ்சி கம்யூனிட்டின்னு எப்படி வந்தது? அது ஒரு போலியாக தயார் பண்ணப்பட்டது சர்டிஃபிகேட். ஏதோ ஒரு வெங்கடேச பிரபு என்பவர் ஆதி திராவிடராக இருக்கலாம், அவருடைய சட்டியுடைய சிராக்ஸ் நகல் எடுத்து அந்த நகலை இவங்களுடைய சான்றிதழாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதே போல இந்த பள்ளிக்கூட சான்றிதழ்களின் அடிப்படையிலே தனுஷ் என்று பெயர் மாற்றினதாக இவர்கள் வந்து கெசட் பப்ளிகேஷன் போலியாக போலி தகவல்களை கொடுத்து கெசட் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் போலி. அதே போல் வந்து ரேஷன் கார்டு போலியாக தயார் பண்ணி சிராக்ஸ் காப்பி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க, எல்லாமே போலி ஆவணங்கள் தான். அதே போல் தனுஷ் வந்து ஒரு ஆதார் கார்டு தயார் பண்ணியிருக்கிறாரு, அதில் டேட் ஆஃப் பர்த் தவறு, அப்பா பேர் தவறு, ஆகவே அந்த ஆதார் கார்டும் வந்து போலியாக தயாரிக்கப்பட்டது தான். அரசாங்கத்தை மத்திய அரசை ஏமாற்றி ஆதார் கார்டு போலியாக தயாரிக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல் இன்னும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட்டும் போலியாகத்தான் இருக்கும். நிச்சயமாக போலியான ஆவணங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெற்றோரிடமிருந்து மகனை பிரித்து வைத்து தங்கள் ஆதாயத்துக்காக தங்கள் கஸ்டடியில் வைத்து கொண்டிருப்பதற்காக இந்த மாதிரி போலி ஆவணங்களை தாக்கல் செய்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றியதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்பு உயர்நீதிமன்றத்திலே நீதிதான் நடத்தப்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் உயர்நீதிமன்றத்தையே ஏமாற்றும் அளவிற்கு போலி ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல வழக்குகளில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் சரி, சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்சநீதிமன்றத்திலும் சரி, போலி ஆவணங்களை தாக்கல் பண்ணினவர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதே போல் நாங்களும் இப்போது வந்து போலி ஆவணங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணின குற்றத்திற்காக இந்திய தண்டனை சட்டப்படி வழக்கு பதிவு செய்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்காக புகார் கொடுக்க வந்துள்ளோம். நார்மல் நடவடிக்கை தனுஷ் மேலே தான் இப்போது வழக்கு கொடுத்துருக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்கள் வேறு இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அனைவர் மீதும் இந்த போலி ஆவணங்களை தயார் பண்ண உதவினவர்கள் அனைவர் மேலும் காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். சார், இதை கோர்ட்டை வந்து மோசடி பண்ணதாக சொல்கிறீங்களா? இதில் வழக்கு எதுவும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா உயர்நீதிமன்றத்தின் மீது போட்டுக்கிறேன். வழக்கை காவல்துறை விசாரணைக்கு பிறகு தான், காவல்துறைக்கு தான் தற்பொழுது முழு அதிகாரம், விசாரிப்பதற்கான முழு அதிகாரம் காவல்துறைக்கு தான். காவல்துறை நிச்சயமாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள். எஸ் டைட்டஸ் அட்வொகேட், மதுரை ஹைகோர்ட்.